Hello, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரெசிபியில இன்னைக்கு மேங்கோ ஸ்மூதி பண்ணலான் இருக்கங்க. இது வந்து ஜவ்வரிசி போட்டு பண்றது. ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு ஒரு ஸ்மூதி பண்றது, மாம்பழம் எல்லாம் போட்டு. இது வந்து டெசர்ட்டுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஜவ்வரிசி இந்த கப்பால அரை கப் ஜவ்வரிசி எடுத்து 4 மணி நேரம் முன்னவே ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, ஜவ்வரிசி நல்லா ஊறிடுத்து. இந்த அளவுக்கு ஊறினா போகிறோம். அப்புறம் அதே கப்பால் அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய மாங்காய் மாம்பழம் எடுத்து நல்லா நல்லா பழுத்த பழமாக எடுத்து இது போல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிங்க. புளிப்பாக இருக்கிற மாம்பழம் நல்லா இருக்காது, அதனால் நல்லா பழுத்ததாக பார்த்து வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் 1/2 கப்பு பால் எடுத்து நல்லா சுண்ட வச்சுட்டு 1 கப்பு வர அளவுக்கு சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மாம்பழம், மாம்பழம் பியூரின்னு சொல்கிறதுங்க இது. இங்கே யூஎஸில் வந்து மாம்பழம் இந்த சீசனில் கிடைக்காது, கொஞ்சம் புளித்த மாம்பழமாக தான் இருக்கும். அதனால் இது போல் டின்னில் வரும் பாருங்கள். இது 1 கப்பு பியூரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்தியாவில் மாம்பழம் சீசன் அப்போது நீங்கள் மாம்பழம் போட்டு பியூரி எடுத்துக்கலாம். 1-2 மாம்பழம் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பியூரி கிடச்சிரும். அப்புறம் 1 டின்னு கண்டன்ஸ்டு மில்க், அது 1 டின்னு வாங்கிக்கிங்க. இதுக்கு தனியாக சர்க்கரை தேவையில்லை. இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் 1/5 கப்பு தண்ணி வச்சுக்கிங்க. வச்சு நல்லா இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த ஜவ்வரிசியை அதில் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இது 1-5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். 1 பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் இந்த சூடிலேயே நல்லா வெந்துருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி நல்லா அலசிடணும். பாருங்கள், இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணியும் ஊற்றி அலசி இது போல் அலசி எடுத்துக்கணும். இப்போ வடித்தோம் இல்லைங்களா, இப்போ அதே தண்ணியை மறுபடியும் சூடு பண்ணி இந்த சேமியா போட்டு வேக வச்சுக்கணுங்க. 1/2 கப் சேமியா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இதையும் அதே இப்போ ஜவ்வரிசி வடிகட்டின மாதிரியே வடிகட்டிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு 1 ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சுக்கிங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்ட்ரெயினரு. அதில் இதை போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி எடுத்துடுவோம். சூடாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஒட்டிக்கும். இப்படி தண்ணி ஊற்றி அலம்பினோன்னா தனித்தனியாக நல்லாயிருக்கும். இப்போது மேங்கோ ஸ்மூதியை கலந்துக்கலாங்க. இப்போ 1 கப் எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தை, மாம்பழ பியூரியை போட்டுக்கோங்க. அடுத்ததாக கண்டன்ஸ்டு மில்க் 1/2 டின்னு இப்போது சேர்த்து கலந்துடலாம். அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 அளவுன்னு கிடையாதுங்க, நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி கண்டன்ஸ்டு மில்க்கை சேர்த்துக்கணும். இப்போ நாம் காய்ச்சி சுண்ட வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பால், அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் நம்ம போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசி வாங்கி ஊற வச்சு பண்ணிக்கிங்க. இந்த மாவு ஜவ்வரிசி வாங்கி பண்ணிட்டீங்கன்னா அது தண்ணியிலேயே வேக வைக்கும் போது கரைஞ்சி போயிடும், அப்புறம் ஜவ்வரிசி அதிகமாக கிடைக்காது. அதனால் நைலான் ஜவ்வரிசி வாங்கி அதை ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறையா காணும். இப்போ சேமியா கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எந்த அளவு வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது பூராவுமே சேர்த்துருவோம்.
ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கிறது போட்டு சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்ல வாசனையாக நல்லா இருக்குங்க. நல்லா கலந்துக்குங்க, ஜவ்வரிசி எல்லாம் தனித்தனியாக வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் இப்போ மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க ஸ்மூதி இவ்வளோதான், கலந்தாச்சு, எல்லாம் கலந்தாச்சு. ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த அரட்டின் மில்க் மேடு தாங்க போட்டேன், கண்டென்ஸ்டு மில்க்கு. உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்ததுன்னா, இனிப்பு இதை விட அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். ஜவ்வரிசி மேங்கோ ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு கட்டாயம் சொல்லுங்கள். இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள்.